எல்லாருக்கும் வணக்கம். இப்போ யூபிஎஸ்சி மெயின் எக்ஸாம் சீரீஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் செகண்ட் பேப்பர் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் பேப்பர் அதுக்கான சிலபஸ் அண்ட் டாபிக்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார், இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் டு ஃபோக்கஸ் இதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ இந்த பேப்பர் ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் டூ அப்படிங்கிறதுல வந்து முக்கியமான டாபிக்ஸ் அவுட் ஆஃப் த சிலபஸ் அப்படின்னா கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், கவர்னன்ஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம இதை மேஜராக நம்ம பிரிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று என்னன்னா, இதில் நிறைய கன்வென்ஷனல் யூஷுவல் அதே சமயம் ரெக்கார்டட் எலிமெண்ட்ஸ் லைக் நம்ம கான்ஸ்டியூஷன், வேரியஸ் எனாக்மெண்ட்ஸ், லெஜிஸ்லேச்சர் இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் நிறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நம்மளால் கோட் பண்ண முடியும். ஸோ அங்கே தான் நம்மளுடைய வேல்யூடேஷன் இருக்குது இந்த பேப்பரில். ஒரு ஹிஸ்ட்ரியிலையோ ஒரு ஜியாகிரஃபிலையோ நம்மளால் வந்து அந்தளவுக்கு ரியல் லைஃப் நம்மளுடைய எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்ண முடியாது. பட் இந்த பேப்பரில் வந்து நம்மளால் வந்து நிறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்ண முடியும். அங்கே தான் வந்து அந்த ஸ்கோரிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம நினச்சோம் அப்படின்னா நிறைய நம்மளால் ஸ்கோர் பண்ண வேண்டிய அவென்யூஸ் இந்த பேப்பரில் ஓப்பன் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம எல்லோரும் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் இந்த பேப்பரை பொறுத்தவரைக்கும். ஸோ மெயின் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த சிலபஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நம்ம ஃபிலிம்ஸில் பார்த்தது தான். யூனியன் கவர்மெண்ட், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், கேபினட் செக்ரட்டேரியட், அதே ஸ்டேட்டில் கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஸ்டேட் செக்ரட்டேரியட், ஜுடிஷியரி, சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே ஒரு சைடு. வேரியஸ் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ஸ், அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ், ஹவு ஆர் தே செலக்டட் ஆர் எலெக்டட், அந்த மெக்கானிசம்ஸ் அண்ட் வேரியஸ் லாஸ் எனாக்டட் எஸ்பெஷலி டூரிங் த லாஸ்ட் 10 இயர்ஸ் லெஜிஸ்லேஷன்ஸ். லெஜிஸ்லேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1973லேருந்து ஆக்ட், ரெகுலேஷன் ஆக்ட்லேருந்து வி ஹவ் டு சி அந்த மாடர்ன் இந்தியாவில் வரக்கூடிய ஆக்ட்லேருந்து இப்போது கரண்ட்டாக வர ஆக்ட் வரைக்கும். இப்போ பழைய க்வெஸ்சன் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1935 ஆக்டோடைய ஃபீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க, 1919 ஆக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் வரலாம். எல்லாமே வந்து லாஸ்ட் 10 இயர்ஸில் நடந்த எல்லா எனாக்ட்மெண்ட்ஸுமே வந்து ரொம்ப முக்கியம். ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் டு தி கான்ஸ்டியூஷன் எல்லாமே வந்து இயர் வைஸ், நம்பர் வைஸ், வித் அவர் ஓன் கோட்ஸ் அண்ட் ஆல்சோ ஜட்ஜ்மெண்ட், இந்த வேரியஸ் இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ அது என்ன ரியல் லைஃப் கேஸஸ்க்கு என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஜுடிஷியல் ரிவ்யூ, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அண்ட் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்நேரம் நம்ம ஃபிலிம்ஸ்லேயே இதெல்லாமே பார்த்துருப்போம். பட் டு எக்ஸ்பேண்ட் அண்ட் ரைட், ஸோ க்வெஸ்டின்ஸ் வந்து டேரெக்டாக ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிகல் 21 பற்றி எழுதுங்கன்னு கேட்டால் நமக்கு நல்லது, ஈஸியாக எழுதிடலாம். அட் த சேம் டைம் ஒரு க்வெஸ்டின் ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க, தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறது வந்து கம்பேர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 21, க்ரீன் லாஸ் விச் ஆர் அகெயின் ரெகுலேட்டிங் கிராக்கர் பர்ஸ்டிங் ப்ராக்டிஸ் டியூரிங் தீபாவளி, கம்பேரிட் விசாவி தி ஆர்டிகல் 21 அப்படின்னு கேட்டிருக்கப்போ நமக்கு ஆர்டிகல் 21 என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் வந்து வி ஷுட் பி எபிள் டு சப்ஸ்டான்ஷியேட் நம்மளுடைய தாட், நம்மளுடைய ஐடியா, இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணி எழுதுறோமா, ஆர் வி டேக்கிங் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் தான். பட் யூ நீட் டு நோ, இப்போ வந்து இதை வந்து ஒரு 200 வேர்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 21 பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்டு எழுதணும். தென் வாட் இஸ் தி க்ரீன் லா ஆன் தட் பர்டிகுலர் இஷ்யூ அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். ஸோ வாட் வில் பி யோர் ஒப்பீனியன் ஆன் தட் அப்படிங்கிறது ஒரு கன்க்ளூஷனாக நீங்கள் கொடுக்கணும். அப்படி ஒரு 100 வேர்ட்ஸ் 50 வேர்ட்ஸ் 50 வேர்ட்ஸ் 100 வேர்ட்ஸ். ஸோ உங்களுடைய கன்க்ளூஷன், உங்களுடைய வியூக்கு இதில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஆர்டிகல் 21 தெரிஞ்சிருக்கா, அட் த சேம் டைம் உங்களுக்கு இப்போ க்ரீன் லா ஆன் பர்ஸ்டிங் கிராக்கர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தீபாவளி தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறதும் பார்ப்பாங்க. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் மேட்டர் அண்ட் ஹவ் யூ ப்ரெசென்ட் இட், தட் வில் ஃபெச் யூ மார்க்ஸ். இன்னொரு கேள்வி, இப்போ நம்ம எலெக்டட் அண்ட் வேரியஸ் அதர் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் பற்றி முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், சிஏஜி காமனாக கேட்பாங்க. ஸோ சிஏஜி ஓவர் ஸ்டெப்பிங் பவர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கவுன்சில் அந்த மாதிரி நிறைய தடவை வந்திருக்கு, இன்டர்வியூலையும் கேட்கலாம். அப்போது நமக்கு அந்த ஆர்டிகல் 149 அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அதிலிருந்து தான் யூ ஹாவ் டு சி வேர் த பவர் கம்ஸ் ஃப்ரம், அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்களா, ஓவர் ஸ்டெப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது யூ ஷுட் ஃபர்தர் சப்ஸ்டான்ஷியேட் பேஸ்ட் ஆன் த க்வெஸ்டின். இதெல்லாமே வந்து ஸோ அந்த பேசிக் ஆர்டிகல்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா க்வெஸ்டின் எப்படி வருதோ அங்கே அதை கோட் பண்ணி வி கேன் புட் அவர் ஒப்பீனியன்ஸ் ஆன் தட். புட்டிங் த ஒப்பீனியன் தான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் நம்ம கொடுக்க போகிறது. பட் அந்த பேஸும் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வென் போத் த காம்பினேஷன்ஸ் ஒர்க் நமக்கு ஸ்கோர் வந்து நல்லா வரும். அதே மாதிரி தான் கோட்டிங் வேரியஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், கோட்டிங் வேரியஸ் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கவர்னன்ஸ்,
கீப்பிங் ஆர் செல்ஸ் அப்டேட்டட் வித் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா சீடிங், ஆதார் சீடிங் வித் தி நம்மளுடைய எபிக் கார்டு அப்படிங்கிறது ஒரு எனாக்ட்மெண்ட் பாஸ் ஆகுது. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம எபிக் கார்டு, அதோடைய வேரியஸ் ஜேர்னி என்ன, அதோடைய ரிஃபார்ம் என்னென்ன வந்திருக்கு, அப்போ ஆதார் சீடிங் எப்போ நடந்தது, இப்போ இது ரெண்டையும் லிங்க் பண்ணுறாங்க, வாட் ஆர் தி ஆப்வியஸ்லி என்னென்ன அட்வான்டேஜஸ், என்னென்ன சேலஞ்சஸ் இதில் இருக்கும் அப்படிங்கிறத யூ ஹாவ் டு ஒர்க் அவுட். இதெல்லாம் வந்து கரண்ட் ஈவென்ட் தட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் அஸ். ஸோ அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் கவர்னன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேசிக் சிட்டிசன் சார்ட்டர், டிஜிட்டல் கவர்னன்ஸ், இ கவர்னன்ஸ் இதெல்லாம் நம்ம படிப்போம். டெக்னிக்கலாக நிறைய விஷயம் நம்ம படிப்போம், பட் ரியல் லைஃப்பில் இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம், இப்போ நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம ரியல் லைஃப்பில் நமக்கு ஹெல்ப் பண்ணுது, அதோடைய சேலஞ்சஸ் என்னென்ன, என்னென்ன அட்வான்டேஜஸ், ஸோ இந்த இதுக்கான ஸ்கீம்ஸ் என்னென்ன, கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸ் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிட்டிசன் சார்ட்டர்ஸ், ஆர்டிஏ, ஆர்டிஏ வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சொசைட்டியல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர்றதுக்கு, ரோல் ஆஃப் என்ஜிஓஸ், ஸோ எத்தனை என்ஜிஓஸ் வந்து இன்றைக்கி ஜெனியூனாக இருக்காங்க, வாட் ஆர் த திங்ஸ் தட் தே டூ, வாட் ரியல் சேஞ்சஸ் ஆர் த என்ஜிஓஸ் ப்ராட் அப்படிங்கிறத ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட சொல்லலாம். டேரெக்டாகவே ஒரு வருஷம் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க ரோல் ஆஃப் என்ஜிஓஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரோல் ஆஃப் என்ஜிஓஸ்ங்கிறது சப்போர்ட்டிவ் ஃபார்ம், தே சப்ளிமெண்ட் தி கவர்மெண்ட், நிறைய விஷயம் எல்லாருமே சொல்லுவாங்க, பட் தென் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட ரியல் லைஃப் ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு என்ஜிஓ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத கோட் பண்ணி சொல்கிறதுல தான் நமக்கு மார்க் இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்டை வந்து டச் பண்ணும். ஸோ அது என்ஜிஓஸாக இருந்தாலும் கார்பரேட் செக்டர், இப்போது ஒரு வருஷம் வந்து சத்யம் ஸ்கேமை பற்றி கேட்டிருந்தாங்க நமக்கு 10 marks. ஸோ அப்போது யூ ஷுட் நோ த ஸ்கேம் அண்ட் தென் யூ ஷுட் நோ வேர் இட் வென்ட் ராங். அப்புறம் யூ கேன் ஆட் அ ஃபியூ லைன்ஸ் வாட் ரிஃபார்ம்ஸ் யூட் எக்ஸ்பெக்ட் இன் கார்பரேட் செக்டர். அப்புறம் பியூரோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் எல்லாருமே சொல்கிறோம், வாட் ஆர் தி ரிஃபார்ம்ஸ் நீடட், இது சரியில்லை அது சரியில்லைன்னு வி டூ அண்ட் எக்ஸ்பிரஸ் லாட் ஆஃப் திங்ஸ். பட் அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு ரைட் மேனரில் சரியாக பேக்கேஜ் பண்ணி அந்த ஆன்சர் ஷீட்டில் நம்ம எழுதலாம். அஸ் அ வெரி ரைட்ஃபுல் கன்சர்ன் சிட்டிசன் நிறைய விஷயம் நமக்கு மனசில் தோணலாம் டு இம்ப்ரூவ் கவர்னன்ஸ் இந்த கண்ட்ரி. அது எல்லாத்தையுமே வந்து சரியாக வி ஷுட் ஜாட் டவுன். இந்த பேப்பரில் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு சரியான வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதை வந்து நீங்கள் ஒரு மார்க்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணலாம், அட் த சேம் டைம் உங்களுடைய தாட்ஸை சரியாகவும் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அதை கவர்னன்ஸை நீங்கள்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது, பீட் பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ், எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ், பீட் பியூரோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், பீட் கார்பரேட் செக்டர் கவர்னன்ஸ் ரிஃபார்ம்ஸ், பீட் என்ஜிஓ அண்ட் தேர் ரோல், பீட் டிஜிட்டல் கவர்னன்ஸ், எல்லாத்தையுமே வந்து யூ கேன் ஜாட் டவுன் அண்ட் யூ கேன் மேக் டீடைல் நோட்ஸ். என்ன ஒரு 10 பாயிண்ட்ஸ், 15 பாயிண்ட்ஸ் நீங்கள் இதிலேருந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வித் அ ஃபியூ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இட் கிவ் யூ தட் எட்ஜ் இன் தி எக்ஸாம். அடுத்தது வந்து இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் கோட் பண்ணும்போது யூ ஹவ் டு புல் இன் அ லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ். டேரெக்டாக உங்களுக்கு கேட்கலாம் ஸ்கீம்ஸ், கவர்னன்ஸ்னு வரும்போது கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம், எம்என்ஆர்ஜிஎஸ் இருக்கலாம், ஸ்வச் பாரத் இருக்கலாம், ஸ்மார்ட் சிட்டி இருக்கலாம், என்ன ஸ்கீமாக வேணா இருக்கலாம், மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, வாட் எவர் த ஸ்கீம்ஸ், எல்லாத்த பற்றியும் நீங்கள் சேலஞ்ச் ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சிருந்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் ஆட் மோர் பாயிண்ட்ஸ். டேரெக்டாக க்வெஸ்சன் வந்துட்டாலும் நல்லது, அப்படி இல்லாட்டி யூ கேன் ஆட் தீஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் டு யூ. இப்போ இதெல்லாம் ஒரு ஒரு பார்ட் இருந்தாலும், அப்புறம் இந்தியா அந்த வேர்ல்டு, அந்த இந்தியாஸ் ஃபாரின் ரிலேஷன்ஸ் அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியா வித் ரெஸ்பெக்ட் டு எவ்ரி கண்ட்ரி ஒரு 5 பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம். எவ்ரி கண்ட்ரி நெய்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஆல் அவர் நெய்பர்ஸ் வி பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பூட்டான், பங்களாதேஷ், நேபாள், ஆல் தோஸ் கண்ட்ரீஸ், சார் கண்ட்ரீஸ், ஒரு ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பேசிக் இது. அதுக்கப்புறம் சைனா, யூஎஸ்ஏ ஃப்ரீக்வெண்ட்லி ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ், சைனா டிப்ளாய்மெண்ட் இன் மிலிட்ரி, சைனாஸ் ரோல் அண்ட் வேரியஸ் மிலிட்ரி டிப்ளாய்மெண்ட் அந்த பார்டர் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. நான் படித்த காலத்துலேருந்து இட்ஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் இது. அதே மாதிரி தான் யூஎஸ் இந்தியா ரிலேஷன்ஷிப் வித் யுனைடெட் ஸ்டேட்ஸ், வேரியஸ் சேலியன் ஃபீச்சர்ஸ்ன்னு டேரெக்டாகவே கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து வி ஹாவ் டு கான்சன்ட்ரேட் மோர் அண்ட் இதெல்லாம் தெரியும் நமக்கு கண்டிப்பாக இதுலேருந்துலாம் வரப்போகுது அப்படின்னா. ஸோ இட்ஸ் பெட்டர் டு பி ப்ரிப்பேர். ஏன்னா ஏன்ஷியன் இந்தியா, ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து எது வேணால் வரலாம், பட் தென் இது வந்து லிமிட்டட் ஹிஸ்ட்ரி அண்ட் லிமிட்டட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப வி கேன் பி பெட்டர் ப்ரிப்பேர்ட், ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி எல்லா கண்ட்ரீஸுமே இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வெஸ்ட், இஸ்ரேல், பாலஸ்தீனாக இருந்தாலும் சரி, அதர் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், யூரோப்பியன் யூனியன், சவுத் அமெரிக்கன், லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் எல்லாமே ஷுட் பி தரோ வித் ஆல் தட் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அதர் ஏஜென்சிஸ், பீட் IMF, பீட் வேர்ல்ட் பேங்க், பீட் யுனைடெட் நேஷன்ஸ் அண்ட் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் எல்லாமே. இப்போது லாஸ்ட் டு லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க டேரெக்டாக, வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் தட் ஆர் ப்ரூவிங் டு பி ஹிண்ட்ரன்ஸ் டு இந்தியாஸ் புஷ் ஃபார் பர்மனன்ட் சீட் இன் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில், இதுமாதிரி டேரெக்டாகவும் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்னா என்ன, அப்போ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஃபிலிம்ஸ் படிச்சிருக்கோம். பட் அந்த ரெலவெண்ட் பாயிண்ட்ஸோடு அதை ஆட் பண்ணி இப்போ என்ன ஹிண்ட்ரன்சஸ் இருக்குது, WTOல இந்தியாவோட வேரியஸ் இஷ்யூக்கு என்னென்ன, அக்ரிகல்ச்சரில், ட்ரேட்லலாம் என்னென்ன ஸ்டாண்டு,
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்தியா அந்த வேர்ல்டும் வந்து ரொம்ப லிமிட்டட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறனால ஈஸி டு ஸ்கோர். எல்லா கண்ட்ரியோடையும் ஒரு நிச்சயமாக ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் ஈஸியாக நம்மளால் ஜென்ரேட் பண்ணிட முடியும். சார்க் அண்ட் அதர் கண்ட்ரீஸ் அண்ட் சைனா, யூஎஸ்ஏ, ரஷ்யா இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கண்ட்ரீஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும், கண்டிப்பாக நம்மளால் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வேரியஸ் ஆர்கனைசேஷன் நாம்லேருந்து நாட்டோலேருந்து G8, G20 எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சோஷியல் ஜஸ்டிஸ், அதில் வந்து முக்கியமாக என்ன பாவர்ட்டி எலிவேஷன், வேரியஸ் கமிட்டி ரிப்போர்ட்ஸ் அண்ட் வேரியஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ டெண்டுல்கர் கமிட்டி இருக்குது அப்படின்னா அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, வாட் ஆர் த வேரியஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ், ஹவு இட் கேன் பி டன், வாட் ஆர் த வேரியஸ் பாவர்ட்டி இண்டிகேட்டர்ஸ், ஆர் தே ரியலி இண்டிகேட்டிங் த கிராஸ் ரூட் லெவல் பாவர்ட்டி, அதை அலிவியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், வாட் ஆர் த ஸ்கீம்ஸ் தட் ஆர் பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எஸ்எஸ்ஜி லிங்கேஜ் அண்ட் கிரெடிட் லோன்ஸ் பை த கவர்மெண்ட் கோ அ லாங் வே இன் ஹெல்பிங் பாவர்ட்டி எராடிகேஷன் இந்த கண்ட்ரி டிஸ்கஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எஸ்எஸ்ஜி லிங்கேஜ் அப்போ என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அப்போ என்ன மாதிரி லோன்ஸ், என்னென்ன பர்சன்டேஜ், ஸோ எவ்வளோ ஏற்க கொடுக்குறாங்க, என்ன ரெக்கார்ட், என்ன பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட் லெவலோ, நேஷனல் லெவலோ, டிஸ்ட்ரிக் லெவலோ, இந்த டேட்டாலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனா யூ கேன் ஃபர்தர் சப்ஸ்டன்ஷியேட் அண்ட் ஸ்கோர் வெல் அந்த பாவர்ட்டி இண்டிகேட்டர்ஸ், மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ், ஸ்டேட் அகெயின் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இட் பி ஈஸியர் ஃபார் அஸ் டு சப்ஸ்டன்ஷியேட் தி ஆன்சர். அதே மாதிரி வீக்கர் செக்ஷன், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் வீக்கர் செக்ஷன் இந்த சொசைட்டி, எஸ்சிஎஸ்டியாக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் எல்லாத்துக்குமே ஸ்கீம்ஸ் இருக்குது, வேரியஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அந்தந்த மினிஸ்ட்ரி வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்கீம்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாமே எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ்க்கு ஒன்றுக்கு ஒரு 5 பாயிண்ட் இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கலாம், எங்கெங்கே தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு டைரெக்டாக கொஸ்டின் வரணுன்றது இல்லை, இந்த மாதிரி ரியல் லைஃப் நம்ம எனாக்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருந்தால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ராட்லி டு சம் அப் பேப்பர் 2, வெரி லிமிட்டட் அண்ட் ஈஸிலி ஃபோக்கஸ் பண்ணி ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய ஒரு இது. இது பேப்பர் 1 எப்படி நிறைய டைரக்ட் க்வெஸ்சன்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்கோ, இதில் வந்து க்வெஸ்சன்ஸ் கொஞ்சம் ஃப்ளூடாக இருந்தாலும் வீ கேன் மேக் அ மார்க் இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும். இது நிறைய கான்டெம்பரரி ஆஸ்பெக்ட்ஸ் இதில் இருக்கிறதுனால நம்மளுடைய அகெயின் அவர் பர்சனாலிட்டி வில் பி டெஸ்டட் இன் திஸ் பேப்பர் அண்ட் தட் மீன்ஸ் நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இதில் ஸ்கோர் பண்ணி மார்க்கை எடுக்கிறதுக்கு. ஸோ எல்லாரும் ஒரு ஒரு ஆங்கிளில் இதுதான் இதுதான் ஃபேக்டை மட்டும் ப்ரெசென்ட் பண்ணாமல் யூ ஜஸ்ட் புட் யுவர் தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் வித் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், டெஃபினட்டாக இதில் வந்து ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதில் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது அப்படின்னா இதில் வந்து யூ கேன் ஜஸ்ட் பூஸ்ட் யுவர் செல்ஃப் அஹெட் ஆஃப் அதர்ஸ், கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா. ஸோ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் வெல் ஃபார் திஸ் பேப்பர், ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே, இட்ஸ் வெரி ஈஸி டு புஷ் அண்ட் கெட் அ வெரி குட் மார்க், வெரி குட் மார்க்ஸ் இன் திஸ். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், மெயின்ஸ் எக்ஸாம் வந்துட்டு இருக்கு, நல்லா படிங்க, நிச்சயமாக இந்த ஏரியாஸில் நம்மளால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட்.